அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு நண்பர்களே. ரஷ்யா யுக்ரைன் இந்த யுத்தம் கிட்டத்தட்ட 6 நாட்களை தாண்டக்கூடிய நிலைக்கு போயிருக்கு. ஒரு சிறிய யுத்தம் மாதிரி ஆரம்பித்த இந்த சம்பவம் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி, அதாவது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கட்டத்துக்கெல்லாம், வந்து அபாயகரமான கட்டத்துக்கெல்லாம் இந்த போர் போகக்கூடிய சூழல் வந்து தற்பொழுது உருவாகியிருக்கு. இந்த போருடைய அப்டேட் வந்து நம்ம ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னாக்க, அப்டேட்டுங்கிறது நம்ம வந்து சமூக வலைதளங்களில், அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், இன்னும் நாளிதழ்களில் வரக்கூடிய செய்திகள், இணைய செய்திகள்லாம் எடுத்து தான் நம்ம வந்து பேசுவோம். அது என்ன அப்படின்னா, அதில் அதிகமான விஷயங்கள் யூகமாகவும் பொய்யான தகவல்களும் இருக்கும். பரபரப்புக்காகவோ அல்லது சம்மந்தப்பட்டவங்க துறையை சேர்ந்தவங்களே வந்து பலவிதமான ஃபேக்கான விஷயங்களை வந்து அவங்களே உருவாக்குவாங்க தங்களுடைய பாதுகாப்புகளுக்காக, அந்தந்த நாட்டை சேர்ந்தவங்க. அதனால தான் நம்ம வந்து அதெல்லாம் உடனுக்குடனே எந்த விதமான அப்டேட்டும் நம்ம கொடுக்காதது காரணம், இது ஒரு முக்கியமான காரணம். அப்போ நம்ம எந்த மாதிரியான செய்திகளை இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, இது வரைக்கும் நடந்த செய்திகளை, இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள், அதிகாரப்பூர்வமாக பேசப்பட்ட விஷயங்கள், இது மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நேற்று பெலாரஸில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ரஷ்யாவும் யுக்ரைனும். மத்தியமான ஒரு தேசத்தை யுக்ரைனே தேர்வு செஞ்சது, அதை ரஷ்யாவும் ஒத்துக்கொண்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது. என்ன காரணமாக இருக்கும் அது நமக்கே தெரியும். யுக்ரைன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒட்டு மொத்தமாக இந்த போரை நிறுத்துறது மட்டும் இல்லை, எல்லா இராணுவமும் வெளியே போகணும், தவிர கிரைமியாங்கிறது மறுபடியும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரஷ்யா இது எல்லாத்துக்கும் ஒப்புக்கொண்டாலும் அவங்க வந்து ஒரே ஒரு டிமாண்ட் தான் வச்சுருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், யூரோப் யூனியனில் சேரக்கூடாது, நேட்டோவில் அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு யுக்ரைன் ஒத்துக்கொண்டிருக்காது, அதாவது யுக்ரைன் அதிபர் ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார். இவ்வளோதான் விஷயம். இதனால் இந்த பேச்சுவார்த்தை நிச்சயமாக தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் உடனுக்குடனே ஒரு பரபரப்பான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சது. இன்னி வரைக்கும், இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டது மட்டுமில்லை, யூரோப் யூனியனில் எங்களை தயவு செய்து ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை கையெழுத்து போட்டு நம்ம யுக்ரைன் அதிபர் வந்து யூரோப் யூனியனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இது அந்த யூரோப் யூனியனும் தற்பொழுது இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது இந்த நிமிடத்தில், இன்று இரவு அங்கே யூரோப் யூனியனில் யுக்ரைனை அங்கமாக்கலாமா அப்படிங்கிற அந்த ஓட்டிங் இருக்கு பாருங்க, அது வந்து நடக்க போகுது. இதோடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாக அவங்க வந்து யூரோப் யூனியனில் ஒரு அங்கமாக சேர்த்துக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு தான் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் அப்படி சேர்த்துக்கொண்டால் யுக்ரைனுக்கு பாதுகாப்பா அப்படின்னு சொன்னால், யுக்ரைனுக்கு மட்டும் இல்லை, உலகமே மிகப்பெரிய அபாயத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் வந்து நிலவுது. ஏன் அப்படின்னா, யூரோப் யூனியன் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாடு மாதிரியான அமைப்பை கொண்டது. இந்த நிர்வாகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னாக்கா, யூரோப்பில் இருக்கிற மொத்த நாட்டு இராணுவமும் இந்தோடைய பாதுகாப்புக்காக வேலை செய்தாலும் கூட தலையாக இருக்கிறது அமெரிக்க இராணுவம். இதுதான் இங்கே ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையை. அப்போ யூரோப் யூனியனில் இந்த யுக்ரைன் ஒரு நாடாக சேர்த்து கொள்ளப்படும் பொழுது, ரஷ்யாவுடைய தொடர் தாக்குதல் காரணமாக மற்ற நாடுகள் தங்களுடைய படைகளை இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக போயிடும். அப்படி ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அது 3வது உலக யுத்தமாக நம்ம பரபரப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இது நடக்கும் நடக்கும்னு, அதுக்கான வாசல்கள் பெரிய அளவில் திறந்து விடப்பட்டதாக மாறிவிடும். இதுதான் ரொம்பவும் தற்பொழுது அபாயகரமான ஒரு சூழல். 3வது உலக யுத்தத்துக்கு வந்துட்டு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருந்த வேலையில் எதனால் உறுதியாக சொல்லி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அணு ஆயுதங்கள் இருக்கிற தேசங்கள், அணு ஆயுத நாடுகள், அணு ஆயுதத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எப்பொழுதும் போர்களை நிறுத்திவிட்டது. அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் மேலே தான் அவங்க வந்து போர் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி அணு ஆயுதங்கள் இல்லாத 2 நாடுகள் தான் அடிக்கடி யுத்தம் செய்து கொண்டிருந்தது. இதுதான் வழமையில் இருந்தது. ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்டதுக்கு பிறகான நிலை வந்து இதுதான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அணு ஆயுதம் கொண்ட ரஷ்யா அணு ஆயுதம் இல்லாத யுக்ரைனை தாக்கி கொண்டிருந்தது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட 6700 அணு ஆயுதங்கள் வந்து யுக்ரைனிடம் இருந்தது. ஆனால் இந்த நேட்டோவில் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஐரோப்பிய யூனியனில் அவங்க வந்து ஒரு அங்கமாக மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும், இங்கே சோவியத் யூனியனில் தரப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அணு ஆயுதங்கள் யுக்ரைனிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அங்கே எதிர்த்தரப்பில் வச்ச டிமாண்டில் எல்லா அணு ஆயுதத்தையும் அவங்க வந்து அழிச்சிட்டாங்க. ரஷ்யாவில் கொண்டு போய் அதை அழித்தாங்க. ஆனால் அந்த அணு ஆயுதம் மட்டும் யுக்ரைன்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, ரஷ்யா யுக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சிருக்காது,
கிரைமியாக்குள்ளேயும் அது நுழைஞ்சிருக்காது. ஆனால் ரஷ்யா தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக யுக்ரைனுக்குள்ளே நுழைஞ்ச இந்த நேரம் யுக்ரைன்கிட்ட அணு ஆயுதம் இல்லாமல் போச்சு. இப்போ என்ன புதுசாக பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, யூரோப் யூனியனில் பல நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறது. இந்த அணு ஆயுதங்கள் இருக்கிறதுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், யூரோப் யூனியனில் ஒரு தேசம் தாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இன்னொரு தேசம் துணைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி வரும் பொழுது, உலக போராக வெடிக்கும் பொழுது, அணு ஆயுத தாக்குதலுக்கான சாத்தியம் மிக மிக அதிகமாக மாறிடுச்சு. பெலாரஸில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அணு ஆயுத படைகளை வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு வந்து புதின் சொன்னதை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து முப்படைகள்லையுமே அணு ஆயுதம் தாங்கிய ஆயுதங்கள் பெரிய அளவில் தயாராக இருக்குது. வீரர்கள் அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதாக அவங்க அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த பரபரப்புகள் வந்து தொடங்கினதையும் நம்ம வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அமெரிக்கா வந்து ரஷ்யா விட்டு தங்களுடைய குடிமக்களை வெளியேற சொன்னது, அதே மாதிரி பிரிட்டன் வந்து ரஷ்யாவுக்கு தன்னுடைய குடிமக்களை போகக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டது, அதே மாதிரி இந்த பொய்யான செய்திகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, இந்த பெலாரஸ் வந்து தாக்குதல் தொடங்கிருச்சு அப்படிங்கிற அந்த பொய்யான செய்திகள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே கூட வர ஆரம்பிச்சது. இது மாதிரியான பொய்யான செய்திகளும் இனி வரும். அதே மாதிரி ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய இராணுவத்தை அடுத்த கட்ட தயார் நிலைக்கு வந்து கொண்டு போயிருக்கிறாங்க, ஒரு உஷார் நிலைக்கு கொண்டு வராங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த பரபரப்புகள் அந்த ஐரோப்பியா முழுக்க பரவுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ யூரோப் யூனியனில் நடந்து கொண்டிருக்கிற இந்த விவாதம் இருக்குது பாருங்க, அதாவது யுக்ரைனை வந்து தங்களுடைய யூனியனில் ஒரு அங்கமாக சேர்த்துக்கொள்வது, அந்த சூழலில் வந்து இன்றைக்கி நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக ஒரு பரபரப்பான ஒரு தருணம் தான். ஏன்னா இதுக்கப்புறம் மிகப்பெரிய திருப்பு முனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி துருக்கியும் தன்னுடைய நிலையை வந்து காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுடைய ஒரு சிறிய கடல் வழிகள்லாம் கூட அவங்க மூடி வச்சுருக்கிறாங்க, எந்த தரப்பும் இனி இந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அடுத்தடுத்த பரபரப்புகள் வந்து அந்த ஐரோப்பா முழுவதுமே அப்படியே பரவிக்கொண்டிருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு மோசமான நிகழ்வாகவும், அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து ஒரு சோகமான நிகழ்வாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இப்போ வர அடுத்தடுத்து வரலாம் அப்படிங்கிறது தான் தற்போதைய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தேசத்துக்கும் அந்த தலைநகரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த யுக்ரைனுடைய தலைநகர் கீவ், இதை நோக்கிய ரஷ்ய படைகள் தயார் நிலையில், அதாவது அந்த கீவ் நகரை நோக்கி போய்கொண்டே இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த படை வரிசை காணப்படுது அப்படின்னு செயற்கைக்கோள் எடுத்த படங்களை வந்து காட்டுறாங்க. இப்போ தலைநகரை நோக்கி அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இதுவரைக்கும் நடந்த தாக்குதலை விடவும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் அந்த தலைநகருக்குள்ளே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவும் அதிகமான ஒரு விஷயம். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, தலைநகரத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அப்போ ஒரு பெரிய தாக்குதலுக்கு அந்த இடத்துல யுக்ரைன் தயாராக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். ஒருவேளை தலைநகர் அந்த இடத்துல தாக்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் யூரோப் யூனியனில் இவங்க ஒரு அங்கமாக யுக்ரைனை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, பிரச்சனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் ரஷ்யாவை பழி வாங்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதுவாக இருந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே படையெடுக்கிறதுக்கு முன்னாடி படைகளை குவிக்கும் பொழுதே ரஷ்யா மேலே ஏராளமான அவதூறுகளை சொல்லி கொண்டிருந்தவங்க, இப்போ அந்த படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யா மேலே நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஏராளமான பொருளாதார தடைகள் போட்டிருக்கிறாங்க. விமானங்கள் பறக்கக்கூடாதுன்ட்டாங்க, ஏற்றுமதிக்கு தடை அப்படின்ட்டாங்க, இறக்குமதியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யாவும் பதிலுக்கு வந்துட்டு தன் பங்குக்கு தன்னுடைய நிலையிலிருந்து எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார தடையிலிருந்து ராஜ்ய ரீதியான தடை வரைக்கும் அவங்களும் இப்போ முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து தங்களுக்கு, நாங்களும் வந்து உங்களுக்கு சதிச்சவங்க இல்லை அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு இது மூலயமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம நேயர்கள் அடிக்கடி கேட்குறாங்க, 3ஆம் உலக யுத்தம் சாத்தியமா அப்படின்னு. நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொண்டு வர்றது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 3ஆம் உலக யுத்தத்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றத சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இந்த யூரோப்பிய யூனியனில் யுக்ரைன் ஒரு அங்கமாகிவிட்டால் அதற்கான வாசல்கள் பெரிய அளவில் திறக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் சொல்லி தான் ஆகணும். இதை வந்து நம்ம மறுத்தரவே முடியாது. ஆகையினால அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம உன்னிப்பாக பார்த்தா தான் வந்து சொல்ல முடியும்.
நம்ம ஏன் இதை பற்றி தொடர்ந்து வீடியோ போடுறதில்ல, அப்டேட் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்னாதான் அதை நிறைய, எப்போவுமே ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை பற்றி பரபரப்பாக செய்தி கொடுக்கணுங்கிறதுக்காக ஏராளமான பொய் செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்மளும் வந்து எது எங்கேருந்து இந்த செய்திகள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா சமூக வலைதளங்கள்லேருந்தும் ஊடகங்கள்லேருந்தும் எடுக்கிறோம். அப்போ நீங்களே நல்லா கவனித்து பாருங்க, ரஷ்யா வந்து தாக்குதல் நடத்தின முதல் நாளே கீவ் நகரை நெருங்கிட்டாங்க, உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் ரஷ்யாவுடைய எல்லையிலேருந்து கீவ் நகரத்துக்கு கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். அதனால் இது வந்து சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. ஏராளமான பொய் செய்திகள் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரஷ்ய படை இன்னமும் நெருங்கிக்கிட்டே தான் இருக்குது, இன்னமும் கிட்ட போகலை. ஆனால் தாக்குதல் வந்து அந்த இடத்துல இப்போ தான், அது கூட இன்றைக்கி தான் ஆரம்பித்ததான் நமக்கு வந்து தெரியுது. அதே சமயம் இதில் வந்து ஏராளமான பொய்யான விஷயங்களும் நடக்கும் சம்மந்தப்பட்ட, அதாவது யுக்ரைன் அரசாங்கமே இதை வந்து அஃபிஷியலாகவே இந்த பொய்யான செய்திகளை அவங்களே கொடுக்க தொடங்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம நாட்டை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மாணவர், மருத்துவ மாணவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். ரஷ்யா வந்து ஏவுகணை வீசினதில் அவர் மேலே பட்டதாகவும் அவர் இறந்ததாகவும் செய்திகள் வருகிறது. இந்த செய்தி கூட மாணவர் உயிரிழந்தது உண்மைதான், ஆனால் அதே சமயம் அது யார் வீசின குண்டுங்கிறது நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியாது. அது இந்த தரப்பாகவும் இருக்கலாம், அந்த தரப்பாகவும் இருக்கலாம். யுக்ரைனில் இது நடந்ததுனால ரஷ்யாவுடைய தாக்குதலுக்கு பலியானதான் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். காரணம் என்ன, ஏன் நம்ம வந்து ரஷ்யா தான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாதா அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். யுக்ரைன்கிற தேசத்தை நம்பி தான் இங்கேருந்து மாணவர்கள் படிக்க போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை வந்து இந்திய மாணவர்கள் தேடும் பொழுது யுக்ரைன் இராணுவத்தை சேர்ந்தவங்களே வந்து இந்திய மாணவர்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ இதுவும் நடந்திருக்க வாய்ப்பு உண்டுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லலை, இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறி தவறியும் பட்டிருக்கலாம், அதாவது ரெண்டு தரப்பில் ஏதாவது ஒரு தரப்பில் குறி தவறியும் பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மாணவரை இழந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லி கொடுறதை தவிர நமக்கு வந்து இப்போது வேறு வழி தெரியல. இறைவன் நாடினால் அடுத்த கட்டு நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு பதிவு போடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே.